சினிமாவை ரியலிஸ்டிக் ஸ்பேஸுக்குள்ளே எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான ஃபில்ம் மேக்கர் மகேந்திரன் சார். அண்டு அவருடைய மகேந்திரன் சார், பாலமேந்திரா சார், பாரதிராஜா சார், இவங்க சினிமாக்கள் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு 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 ஆத்தர் ஃபில்ம், ஒரு டைரக்டரோட சினிமானா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்றுக்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்குது. அவர் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலனாலும் எவ்ரி புதுசாக படம் எடுக்கிற எல்லாரையும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட தொடர்பில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 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 மென்டார் ஸ்பேஸில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுகளம் அவர் எனக்கு கொடுத்த லெட்டர் வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்டு இஎஸ் இஸ் பீன் அ வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவருடைய இழப்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து அது ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும், அவருடைய சினிமா வந்து அடுத்தடுத்த தலைமுறையை இன்னும் யதார்த்த சினிமா நோக்கி, இன்னும் நல்ல சினிமா நோக்கி, ஒரு சினிமாவை ஒரு நடிகருக்காகவோ, ஒரு தயாரிப்பாளருக்காகவோ, அல்லது ஒரு வணிக ரீதியான வெற்றிக்காகவோ மட்டும் எடுக்காமல் அதை தாண்டி அந்த சினிமாவை ஒரு ஒரு ஆர்ட்டாக மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவருடைய படங்கள் தொடர்ந்து இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு.